சாந்தி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறோம். ஒரு யூடியூப் சேனல், அது வந்து ஒருத்தர் பாம்பு பிடிப்பார் நிறைய. ஸோ அது மாதிரி நிறைய சேனல் இருக்குது. ஸோ இது வந்து கேரளாவோ அல்லது நார்த் இந்தியன் சேனல்லையோ ஒருத்தர் அது மாதிரி பிடிக்கிறார். அது எப்படின்னா, வீட்டுக்குள்ளே பூந்திருக்கு. கரெக்டு, நார்த் இந்தியாவில் தான் வீடே, அந்த வீடு அது ரொம்ப கிராமம் போல இருக்குது. அந்த வீடே ஒரு புதர் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அந்த தரை அப்படி இருக்குது. அந்த மண்ணெல்லாம் இருந்து நிறையா ஒரு மாதிரி வீரல் வீரலாக இருக்குது. அதுக்குள்ளே ரெண்டு பாம்பு பூந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு பாம்பு வந்து எடுத்துடுறாங்க. அது கூட எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இதில் தெரியுது பிடிச்சி இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அது இருக்கிறதே தெரியல. ஸோ அப்போ அந்த மண்ணை வந்து கொத்துறாங்க. கொத்த கொத்த என்ன ஆகுது, அப்புறம் ஒரு டைமில் எடுத்துடுறாங்க. கொத்தி அது வெளில வருது, எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவர் பண்ண வேலை என்னன்னா, அந்த பாம்புடைய தலையை இப்படி பிடிச்சிக்கிட்டு, வாலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி காட்டுறார். இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து மஞ்சளை வச்சு தேய்க்கிறார். மஞ்சளோ அல்லது வேறு ஏதோ மருந்தோ தெரில. ஏன்னா அந்த கோடரியால், சாரி அது பேர் என்னது, மண்வெட்டி, மண்வெட்டியால் வெட்டும்போது அதோடைய உடம்புல பட்டிருக்குது. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அவங்க பாம்பை பிடிக்க வந்திருக்கிறாங்க, பிடிச்சிட்டு போய் வேறு எங்கேயோ விட போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மிஸ் ஆனால் அந்த பாம்பு இவங்களை போட்டு தள்ளிடும். இப்போ பாருங்களாம், ஒரு நம்ம உயிரை குடிக்கிற ஒரு பாம்பு கிட்ட நம்ம எவ்வளோ கருணை காட்டுறோம் பாருங்கள். ஆனால் அதே கருணை நம்ம மனிதர்களிடம் காட்டுறோமா? அதை யோசித்து பார்க்கணும். வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் நிறைய பேர் விதண்டாவாதமாக, வாடிட்டால் போதுமா, ஒன்று தண்ணி ஊற்றணும், வாடினா என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்கலாம். எத்தனை செடிக்கு தண்ணி ஊற்ற முடியும் இல்லையா? ஏழைகளுக்கு உதவி பண்ண எத்தனை ஏழைகளுக்கு உதவி பண்ண முடியும்? ஸோ அப்போ அந்த கருணை இல்லையா, கருணையினால் இவங்களால் முடிஞ்சதுக்கு தண்ணி ஊற்றலாம், சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இவங்களுக்கு வசதி இருந்தால். ஆனால் வசதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த கருணை ரொம்ப முக்கியம். எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் எங்கே அவனுக்கு, அவனை பற்றி அதாவது அவனுக்கு கொடுக்க முடியாது, அது ஓகே. அவனை பற்றி நான் ஏன் கவலை பண்ணேன், எனக்கே தான் இல்லை, அது ரொம்ப தப்பு. நமக்கு இருக்குதோ இல்லையோ அந்த கருணை, அந்த எண்ணம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தை எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. நல்ல பாம்பு மாதிரி நம்மளே கொத்துறதுக்கு வர மனிதர்களிடம் கூட அந்த கருணை கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அந்த கருணை அப்படியே இருக்கணும். ஒரு புராண கதை சொல்லுவாங்களே, ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை கழுத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான், அவங்க அப்பா சொன்னாருன்ட்டு. அதை வந்து ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அவன் வேகமாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போகணும்னு போகும்போது தடுக்கி விழுறான். தடுக்கி வந்தோடனே, பார்த்து மகனே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதாவது அந்த தலை சொல்லுது, தலை தனியாக இருக்குது இல்லையா, அது சொல்லுதான், பார்த்து மகனேன்னு. அப்போ அங்கே தன்னை கொலை பண்ணவனை கூட அந்த என்னுடைய மகன் அப்படின்ற உணர்வு மாறாமல் இருக்கிறாங்க. இப்போ அங்கே கொலகாரனாக பார்க்காம, பெத்தவளை இப்படி கொண்டுட்டியடா அப்படின்னு இப்போ இருக்கிற அம்மாக்கள்லாம் எவ்வளோ சாபம் விடுவாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க பாங்க. அந்த கருணை அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கருணை, இப்போ எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே தனியாக உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. எப்போ சாப்பிட்டாலும் ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம் எப்போவுமே அவருக்கு சாப்பாடு வரும்போது. அப்போ அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல எங்கேயாவது பிடிச்சி அஞ்சு பேரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு தான் சாப்பிடுவாராம். தனியாக சாப்பிட மாட்டாராம். அதையும் மீறி சில சமயம் கிடைக்கல அப்படின்னா, அது இல்லாமல் எப்படியும் அவர் கூடவே வர ஒருத்தருக்கு எப்போயுமே சாப்பாடு கொடுப்பார். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு அஞ்சு பேர் வேணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அவர் சொல்லுவார், இன்றைக்கி நான் எதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் எனக்கு இன்றைக்கி யாருமே கிடைக்கல அப்படின்னு வரோம். அதனால தான் அவர் கடவுளுக்கு ஈக்குவலாக மனிதர்கள் நினைத்ததற்கு காரணம் அது தான். சும்மா சினிமா ஃபேம் கிடையாது. அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து வந்தவங்களும் ஷைன் ஆனாங்களா என்ன, அல்லது அவர் காலத்திலே வந்தவங்க தான் ஷைன் ஆனாங்களா? அதுவுமே வள்ளலார் இன்றைக்கி கடவுளுக்கு ஈக்குவலாக நினைக்கிறதுக்கு காரணமும் அது தான் இல்லையா? அவர் இருக்கும்போது ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் எரிஞ்சிகிட்டு இருக்குது, அணையா அடுப்பு. யார் எப்போ போனாலும் சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய அந்த திருவருட்பாவை படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் நம்ம ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். இருந்தாலும் அந்த கருணையை வந்து அப்படி சொல்லியிருப்பார்,
ஒவ்வொரு கருணையும் ஒரு ஒரு விலங்கை வந்து கொல்றதுக்காக அடைச்சி வச்சுருக்கிறானா, ஏதாவது ஒரு தந்திரத்தில் அதை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாரி நம்ம தாயின் கர்ப்பத்தில் கருவாக இருக்கும் பொழுது கடவுளுடைய கருணை சொல்வார், இப்படியெல்லாம் என்னை பாதுகாத்த அப்படின்னு. ஆனால் அது உண்மையாக இல்லைன்றது வேறு விஷயம். ஆனாலும் அந்த கருணை இல்லையா, அதாவது மற்ற உயிர்கள் மேலே கருணை வரும்போது நம்ம மேலே மற்றவர்களும் கருணைப்படுற மாதிரி நமக்கு உணர்வு வருது. ஸோ அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆக்சுவலாக குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அம்மா கையால் ஊட்டி விட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அவங்களுக்கு சாப்பிட தெரிஞ்சாலும் அது ரொம்ப பிடிக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சிலர் நல்லா வயசாகி கூட கல்யாணமாகியுமே கூட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அம்மா கையால் ஊட்டி விட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். ஏன் என்ன அதில் என்ன இருக்குது இல்லையா, அதாவது நம்ம தனியாக சாப்பிடும்போது சாப்பாட்டில் கரெக்டாக இருக்குதா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, புளி கரெக்டாக இருக்கா, இதில் கவனம் போகும், அந்த நாக்கு ருசியில் கவனம் போகும். ஆனால் அம்மா ஊட்டி விடுறாங்க அப்படின்னா அது சுவையான உணவாகவே இருந்தாலும் நமக்கு அதை விட சுவையை கொடுக்கறது அந்த அம்மாவுடைய அன்பு இல்லை. அந்த ஊட்டி விடுறதுல நம்ம அந்த அன்பை உணர்கிறோம், அதனால் நமக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாரை வேணாலும் இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், சித்தப்பா பெரியப்பா தாத்தா யாரோ ஒருத்தங்க ரொம்ப நாளாக பிரிஞ்சு வராங்க. வெளிநாட்டிலேருந்து உங்கள் கணவனே வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்போ வரும்போது உங்கள் வீட்டில் சாப்பிட்றது, அதாவது நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போது வர ஆனந்தம் இருக்குது பாருங்கள். கணவனுக்கு சொல்ல, உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கும் இருக்கும், அது வேறு விஷயம். பட்டு நான் சமைத்த உணவை என் கணவன், அதாவது எனக்கு பிடிச்சவன் சாப்பிட்றான் அப்படின்றபோது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதேமாரி குழந்தை சாப்பிட்றது இல்லையா, அந்த தாய் வந்து அது நம்ம பார்க்கலாம், தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தால், ஏன்னா நிறைய வீட்டில் தந்தை கூட சமைக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சமைக்காமல் அப்படியே பட்டினி கிடப்பாங்க. ஏன்னா தனியாக சமைக்கவே பிடிக்கல அப்படின்னு அர்த்தம், பேசிக்காக எல்லோரும் சோம்பேறி தான். அப்போ அதையும் மீறி அவங்கள விதவிதமாக சமைக்க வச்சது என் உணவை இவங்க சாப்பிட போகிறாங்க, அந்த அன்பு கொடுக்கறதுல உணர்கிறாங்க. ஸோ அன்பை வந்து பெறுபவர்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் கொடுக்குறவங்க உணராமல் போக இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அன்புனால் உந்தப்பட்டு தான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இப்போ கலியுக இறுதி, நன்றி கெட்டவர்கள் நிரம்பிய உலகம் இல்லையா. எவ்வளோ கொடுத்தாலும் இப்போ அரசாங்கமே கொடுத்தா கூட நான் அப்போ வீட்லையாக கொடுத்தான், நம்ம கொடுத்த காசு தான் கொடுத்தான், இவர் நம்ம டேக்ஸ் கொடுத்த கட்டின மாதிரி டேக்ஸ் கட்டுறவன் பணக்காரன், அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஏதாவதுன்னா அவனுக்கு வேணும் இது இதுன்னு திட்டுறது. அப்புறம் கவர்மெண்ட் அந்த காசை வாங்கி நமக்கு ஏதாவது இலவசம் கொடுத்தாலும் அதையும் பிடிச்சி திட்டுறது. ஸோ அந்த மாதிரி உலகம். ஆனாலும் கொடுக்குறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல் ரேஞ்சிலையும் சரி, நம்ம சாதாரண குடும்ப அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்பு இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த அன்பை முதல்ல அவங்க தான் உணர்வாங்க. வாங்குறவங்க உணரலாம் உணராமலும் போகலாம், எல்லோரும் உணராமல் இருக்க மாட்டாங்க பட் உணராமலும் போகலாம், நிறைய ஆயிட்டாங்க அப்படி. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 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 சூப்பரான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு வாசலில் வந்து அங்கே டிராஃபிக்லாம் இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது ஆக்சுவலாக அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த இடம், அதான் கடைசி தெரு, அதனால் டிராஃபிக்லாம் வராது. அப்போ எதுவும் டிராஃபிக்கும் கிடையாது. அப்போ TVS 50 ஒரே ஒருத்தர் தான் வச்சுருப்பார் அந்த ஏரியாவிலே அப்போ பாருங்கள். ஸோ அதனால் ரோட்லேயே பாதி வந்து அப்படி தின்ன மாதிரி தான் படுத்துட்ருப்பாங்க எல்லாருமே. ஸோ அப்படி வந்து எல்லோரும் வந்து உட்காருவாங்க, எல்லார் வீட்டு லேடிஸ் குழந்தைங்க எல்லோரும் ஒரு ஒரு 10 குடும்பத்துக்கிட்ட. ஸோ அப்போ குழந்தைங்க எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் பெண்கள் எல்லாம் அதை பேசுகிறது அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு பக்கம் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க பரமபதம் இந்த மாதிரி நிறைய ஏதோ ஒன்று, அல்லது அவங்களோட சேர்ந்து பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்க. அதிலும் குறிப்பாக ரொம்ப வயசானவங்க வந்து அவங்க சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆவலாக கேட்பாங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது அங்கே வந்து உட்கார்றதுக்கு. அடுத்தது அந்த ஒரு சாப்பாடு டைம் ஆகும்போது, நைட்டு 1:30 to 8 ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் சாப்பாடு போட்டு வருவாங்க, அவங்கவுங்க வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, சொல்லுவோம் இங்கே எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஆனால் ஷேர்லாம் கூட பண்ண மாட்டாங்க, அது எப்பயாச்சும் ஷேர் பண்ணலாம் பட் அது முக்கியம் இல்லை. பட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்.
அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா? இல்லை. ஏன்னா இதில் வர ஆனந்தத்தை விட அங்கே எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த அன்பை உணர்றோம், அது கொடுக்குது அந்த ஆனந்தத்தை. அதேமாதிரி சில பள்ளி கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேங் இருக்கும், குறிப்பாக பெண்கள் கிட்ட இந்த பழக்கம் இருக்கும். ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஊட்டி விடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸில். சில சமயம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பசங்க கூட இருப்பாங்க, எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம், அல்லது நம்மளே கூட ஊட்டி விட்டுருப்போம், அல்லது ஊட்டப்பட்டு இருப்போம். ஸோ அப்போ அந்த அன்பை உணர முடியும் இல்லையா? அது சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை, பட் அதில் மெயினாக நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது சாப்பாடு இல்லை, அந்த அன்பு கொடுக்குது. ஊட்டி விடுறதில் நம்மளுடைய அன்பை வந்து அதிகப்படியாக அப்படி தான் வெளிப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அது சூப்பரானது. அது அது மட்டும் இல்லை, வேறு எந்த மதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்துக்கு இருக்குது. அது என்ன தெரியுமா? கடவுளுக்கே ஊட்டி விட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம், அதுதான் பிரசாதமாக படைக்கிறது அப்படிங்கிறது இல்லையா? அதை வச்சு அதில் உட்காந்து நீங்கள் இப்போவும் பிராமணர்கள் நிறைய சேனல் இருக்குது, டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேது, ஒரு சில சேனல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ணுறது அதெல்லாம் வந்து பிராமணர்கள் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ஊட்டி விடுறது தான் இந்த மந்திரமே நிறையா. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்து சமர்ப்பியாமே சமர்ப்பியாமே, அதாவது உனக்கு சமர்ப்பிக்கிறேன் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும், உணவுப் பொருள்லேருந்து தண்ணியிலேருந்து மலர்லேருந்து அத்தனையும் அர்ப்பணிப்பாங்க. அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும், அது நமக்கு சீக்கிரமாக போட்டு கட்டுறாங்க, பட் அவங்க அவ்வளோ நேரம் பொறுமையாகும். இப்போ கடவுளுக்கே ஊட்டி விட்டு வர்றதுனால தான் அது பிரசாதம் இல்லை. அதை நாஸ்திகர்கள் புரிஞ்சுக்கோ, ஏய் கடவுள் என்னைக்கிட்டா சாப்பிட்டாரு, கடவுள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எவனும் வைக்க மாட்டான், அங்கே அந்த பாவனையை விட்டுட்டாங்க, அன்பை விட்டுட்டாங்க இல்லையா? இப்போ ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா, நடிகர் சிவகுமார் இல்லையா, அவர் இந்து மதத்துக்கு எதிராக பேசுனாங்க அப்படி இப்படின்னு வந்துச்சு நிறையா. ஆனால் அவர் இந்து மதத்துக்கு எதிராக பேசலை, ஆனாலும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு சொல்லியிருந்தார். நீ உனக்கு வந்து பொழுது போலன்னு கோயிலுக்கு போகிற, என்ன உன் சாமி நான் கோயிலுக்கு வா நான் கூப்பிட்டுச்சு அப்படின்றார். இல்லை தான், சாமி கூப்பிடல தான், ஆனால் அங்கே போகிறது சாமி கூப்பிட்டுச்சுன்னு இல்லை, அந்த அன்பில் கடவுளை பார்க்க போகிறேன் அந்த பாவனையில். இப்போ அந்த பாவனையில் போகிறது வேணால் குறைஞ்சிருக்கலாம், அல்லது அது ஒரு டூர் மாதிரி கூட, ஆனால் எல்லோரும் ஒன்றும் அப்படி போகிறது கிடையாது, யாரோ ஒரு சிலர் தான் அப்படி போவாங்க, ஆனால் பெரும்பாலும் பாவனையோடு தான் போவாங்க. இல்லைன்னா வேலை மணிக்கிட்ட திருப்பதியில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் க்யூவில் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த பாவனை நான் கடவுளை பார்க்குறேன், அவருடைய அந்த ஒரு வினாடி தரிசனம் இல்லையா? அந்த ஜருகந்தி ஜருகந்தின்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த ஒரு வினாடி தரிசனத்தில் அவரை பார்த்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வருது பாருங்க இல்லையா? ஸோ அந்த பாவனை, அந்த அன்பை உணர்கிறாங்க. நம்ம என்ன பாவனையில் போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம். நான் போனதே இல்லை எந்த கோயிலுக்கும் அப்படின்றார். அப்புறம் எப்படி தெரியும் அங்கே ஜருகந்தி ஜருகந்தின்னு சொல்கிறோம், மற்றவங்க சொல்கிறத கேட்டு வந்து பேசுறது இல்லையா? ஸோ அங்கே போய் அந்த அன்பை உணரும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அன்பாக போகிறது, சும்மா பார்க்கணுன்னு போகிறது கிடையாது. அது போகும்போது சும்மா உட்காந்துட்டு எவனோ எழுதின புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு ராமாயணம் மகாபாரதம் அப்படியே தமிழில் வளவளவலன்ட்டு அது சொல்லும்போது அந்த தமிழில் மூழ்கிறாங்களே தவிர அந்த அன்பில் கடவுள் அன்பில் மூழ்கலை. ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ அப்போ அந்த அன்பை உணர முடியாது, ஏன்னா எல்லா மதத்திலும் இந்த கடவுளோடு வாழறது வந்து இந்து மதம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து இப்போ வரைக்கும் பிராமணர்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் அதுவுமே முடிஞ்சிடுச்சு. நாஸ்திகம் அதிகமாகிட்டதுனால யாரும் அந்தளவுக்கு பாவனையாக பண்ணலை. பிராமணர்களில் பெண்கள் பக்தினாலே பெண்கள் தான் எல்லா மதத்துலேயுமே மெயின், ஆண்களும் இருக்கிறாங்க பட் அதிகப்படியாக பார்த்தா பெண்கள் தான் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக தான் இன்னும் பக்தி இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த சமர்ப்பியாமே சமர்ப்பியாமேன்றது கூட உண்மையிலே பாவனையில் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. அதை சொல்லணும், அது வந்து சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிங்கிற அளவோடு நிறுத்திட்டாங்களா, அல்லது இது வந்து நான் கடவுளை உணர்வுபூர்வமாக அவருக்கு நான் கொடுக்குறேன் சமர்ப்பிக்கிறேன் ஊட்டி விடுறேன் அப்படின்ற உணர்வு இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த மந்திரத்தை ஃபுல்லாக முடிக்கணும், இத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா சும்மா இப்படி எடுத்தெடுத்து ஊற்றுற மாதிரி ஆகிடும். உண்மையில் அவருக்கு ஊட்டி விட்டால் நம்ம எடுத்துகிட்டு தான் ஊட்டுவோம், குழந்தைக்கு அப்படியே வச்சு திணிச்சிக்கிட்டே இருப்போம் இல்லை, எவ்வளோ பொறுமையாக அது சாப்பிட்டு முடித்து அதுக்கடுத்த வாயி அது சாப்பிட்றத ரசிக்கிறது இல்லையா? இதை வந்து இது வரைக்கும் தெரியாது, அதனால் அவங்களும் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா கடவுள் சாப்பிடுவார்னு யாருக்கும் தெரியாது, கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது. ஆனால் கடவுள்
நாம் அன்பாக கொடுக்கறத கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் சாப்பிட்றாரா இல்லையா, ஏன்னா நம்ம ஸ்தூலமாக பார்க்குறது தான் நம்புவோம் இல்லையா. அதனால் சாப்பாட்டில் குறை இருக்காது, நீங்கள் வைக்கிறது அப்படியே எடுப்பீங்க. ஸோ அதனால் அவர் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் கண்ணுக்கே தெரியாதவர், அவர் சூக்ஷமமாக உங்களுடைய உணவில் இருக்கிற அந்த வாசனையை மட்டும் எடுக்கிறார், வாசனையை மட்டும் எடுக்கிறார். ஸோ அது அதனால தான் அதை வந்து ரொம்ப பயபக்தியாக சமைக்கிறது இல்லையா. சும்மா எல்லோரும் சமைக்க விட மாட்டாங்க, குளிச்சுட்டு அந்த ஒரு தூய்மையாக இருந்தால் தான் சமைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அந்த வாசனையை அவர் எடுக்கிறதுனால தான் அதை பிரசாதம் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் சாப்பிட்டு ஆனால் அது நீங்கள் உண்மையிலே அன்பாக கொடுக்குறீங்களா அல்லது ஃபார்மாலிட்டி கேட்குறீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அது அதாவது அன்புலன்னா கடவுளுக்காக எதையும் கொடுக்க தயாராக இருக்கணும். அதாவது பூண்டுவாங்க சாப்பிடக்கூடாதா, டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் லாஜிக் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள் இல்லையா. இப்போவும் பெருமாள் கோயிலில் பூண்டு வெங்காயம் போட்டுலாம் எதுவும் சமைக்க மாட்டாங்க. ஸோ நல்லா எல்லா நாளும் கறி மீன் வெட்டி வெட்டி நட்டிட்டு சும்மா ஒரு நாள் மட்டும் கடவுளுக்கு அப்படின்னா அவர் எப்படி அங்கே வருவார் இல்லையா. ஸோ அப்போ கடவுளுக்காக நான் எதையும் தூக்கி கடைசி தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு சுத்தமான உணவை தான் அந்த அன்புக்காக வர்றார். மற்றபடி நீங்கள் உணவு கொடுக்கறத சாப்பிட்டு அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுலேயும் சூக்ஷ்மமாக இருக்குது கடவுள் அப்படின்றது வந்து டைரெக்டாக கடவுள்னு கூட சொல்ல முடியாது அது. ஏன்னா கடவுளுக்கு உடலே கிடையாது, மூக்கு இருந்தால் தானே வாசனை எடுக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அவர் ஒரு சூக்ஷ்ம உடலில் வரார். ஸோ அந்த சூக்ஷ்ம உடல் மூலமாக வாசனை எடுக்கிறார். ஆனாலும் அதை விட முக்கியமானது நம்மளுடைய அன்பை எடுக்கிறார், அன்பை உணர்றார். அதுதான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் உங்கள் அன்பை உணர்றாரு, கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. கடவுளுக்கே ஊட்டி விடுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஐபி எம்ஜிஆர் அல்லது உங்களுக்கு பிடித்த யாரோ ஒருத்தர், அரசியல் தலைவரோ அல்லது ஏதோ ஒரு துறை சார்ந்த டாப்பில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றாருன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுவும் நீங்களே செஞ்சு உங்கள் கையால் சமைச்ச உணவை சாப்பிட்றாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடவுள் கடவுளுக்கேக்குள்ள யாருமே கிடையாது, அவர் வந்து உங்கள் உணவை சாப்பிட்றாருன்னா அது என்ன சாதாரண விஷயமா இல்லையா. ஸோ அதை ஊட்டி விட்டு பாருங்கள், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ குறிப்பாக சமைத்தவுடன் நீங்கள் எந்த உணவு சமைத்தவுடன் முத முதல்ல சாப்பிட போகிறீங்களா, அந்த உணவை மறக்காமல் கடவுளுக்கு அன்பாக ஊட்டி விடுங்க. ஏன்னா அவர் சுத்தமானவர், சுத்தமான உணவை ஊட்டி விடணும் இல்லையா. எப்படி அவருக்கு ஊட்டி விடுறது அப்படின்னா எப்படி இருப்பார் தெரியணும் இல்லையா. அதாவது நாம் முதல்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம், அந்த கடவுளுடைய அன்பை வந்து நீங்கள் உணரணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் உங்கள் அம்மா உங்கள் பாட்டி யாரோ, ஆனால் இப்போ இல்லை இறந்துட்டாங்க. ஸோ இறந்து ஒரு இதுக்கு முன்னாடி அந்த பழக்கமெல்லாம் இருந்துச்சு, இப்போ மேபி வடநாட்டில் இருக்கலாம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல, திதி கொடுக்குறன்ற பழக்கம் மட்டும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், பிராமணர்களை கூப்பிட்டு வந்து அந்த பிராமணர் உடம்பில் இறந்தவங்க இறந்த ஆத்மாவை வர வச்சு இப்போவும் ஒரு சில பிராமண குடும்பத்தில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இறந்தவர்கள் ஆத்மாவை அந்த பிராமணர் உடம்பில் வர வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. ஸோ அது 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 வந்துட்டாங்களா அப்படிங்கிறது அவங்க பேசுகிறதுல தெரியும். ஏன்னா நம்ம நம்ம கூட வாழ்ந்தவங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல, நமக்கு மட்டுமே இல்லையா. அப்படியே நம்ம பேரை சொல்லி கூப்பிடும்போதே தெரியும் மற்றவர்கள் கூப்பிட்றதுக்கும் அவங்க கூப்பிட்றதுக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் கேட்பாங்க, அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கன்னா, அவ்வளோ ஒரு வருஷம் பார்க்கவே இல்லை இறந்துட்டாங்கன்னு துடிச்சிட்டு இருக்கும் பொழுது, இல்லை கணவன் மனைவி கூட இல்லை கணவனோ அல்லது மனைவியோ இறந்து கூட அப்படி ஒருத்தர் உடம்பில் வந்து பேசுனாங்கன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவங்களுக்கு பிடித்த உணவை நம்ம ஊட்டி விட்டும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அதுவுமே அந்த ஆத்மாவுக்கு உடல் கிடையாது, அந்த பிராமணர் தான் சாப்பிட போகிறார். ஆனால் அந்த ஆத்மா வாசனையை தான் எடுக்க முடியும் இல்லையா. அது அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களாம். ஏன்னா உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்குறாங்க அல்லது நீங்கள் அன்பு செலுத்தியிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு உங்களால் அந்த ஆனந்தத்தை உணர முடியுது. அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு தான் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எங்கே போவாங்க எதுவும் தெரியாது. பட் அந்த கொஞ்ச நேரம் வந்து உலகத்தையே மறந்துடுவீங்க இல்லையா. உங்களுடைய கனவு அவங்கள பார்க்க முடியாத பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அவங்க எதிர இருக்கிறது மற்றவர்கள் கண்ணுக்கு அந்த பிராமணன் தான் தெரியும்,
ஆனால் உங்கள் கண்ணுக்கு உங்கள் அம்மா தான் தெரிவாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை தான் அங்கே பார்த்துட்ருப்பீங்க. அப்போ உண்மையிலே வந்தது என்ன, அது ரொம்ப ஆழமாக நான் போகலை, ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஆழமாக அதில் வேறு ஒரு ரகசியம் இருக்குது, அது இறைவனுடைய ஞானம் உங்களுக்கு கேட்கும்போது புரியும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிந்தது என்ன, அவங்க அம்மானு உங்களுக்கு எப்படி தெரியும் பழகுனதை வச்சு? அப்போ இந்த பழகுனது இதெல்லாம் எது பண்ணுது? அந்த உடம்பு கிடையாது, அந்த உடம்பு மூலமாக ஒன்று பண்ணுது, அதுதான் ஆத்மா, அதுதான் உயிர், அது இங்கே இருக்குது பூர்வ மத்தியில். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதுதான் நான், அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது. இந்த உடம்பு எரித்தாலும் புதைச்சாலும் அந்த ஆத்மா இருக்கும், எங்கேனாச்சும் இருக்கும், ஒன்று பேயாலையும் அல்லது இன்னொரு ஜென்மம் எடுத்திருக்கும், கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும், ஆத்மா அழியாது. அதுதான் கீதாவுடைய சாரமே. அப்போ அந்த ஆத்மாவை உணர்றீங்க, பட் உங்களுக்கு தெரியாது அது இது இந்த ஞானம் எடுப்பதற்கு முன்பு ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்குது, பூர்வத்தில் தான் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் வந்தது உங்கள் அம்மான்னு மட்டும் உங்களுக்கு தெரியும், உலகமே இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அம்மா, உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி தான் கடவுள் நமக்கு அம்மா அப்பா ரெண்டும், அம்மையப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே இருக்கிறார். ஒரு பிறவிக்கு இல்லை, நம்ம எடுத்த அத்தனை பிறவியும் அதிகபட்சமாக 84 பிறவி எடுக்கிறோம். ஸோ 84 பிறவிக்கும் அவர் தான் அப்பா, அவர் தான் அம்மா, நமக்கு எல்லாமே அவர் தான். நாம் அனுபவிக்கிற அத்தனையும் அவர் கொடுத்தது தான். அதை உணரணும். அது வந்து இந்த முரளி அப்படின்றது கடவுள் கொடுக்குற ஞானம், அதை கேட்கும்போது தான் தெரியும். கடவுள் வந்து இப்போ, அதாவது கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி இந்த பூமிக்கு வரார், வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அதன் மூலமாக தான் உலகம் அழியாமல் திரும்ப நடக்குது. அது எப்படி அப்படின்னா, கடைசி 100 வருடம், கலியுகத்தின் 100 வருடம் முன்னாடி வந்து சொல்கிறாரு, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தினால் இயங்குது, இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், இது தொடர்ந்து நடக்கும். இந்த இதை வந்து ஒரு கல்பம்னு சொல்லுவோம், 5000 வருஷம். இதில் என்ன நடந்துச்சோ அது திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன், நீங்களும் இதே நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க, அதனால தான் இப்பயும் பார்க்குறீங்க. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இதே தான் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக திரும்ப திரும்ப நடக்கும். அப்போ இறைவன் சொல்கிறாரு, கலியுகத்தின் இறுதியில் தான் நான் வரேன், வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறேன். அதுக்காக தான் இறுதியில் வரார். ஏன்னா இது முடிஞ்சோடனே சொர்க்கம் வருது, மிக உயர்ந்த உலகம், மனிதர்கள் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, விலங்குகள் கூட பயங்கர அன்பாக இருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் ஒரே நீரோடையில். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு விலங்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது, விலங்குகளை அடித்து சாப்பிடாது, அதனால தான் அது பேர் சொர்க்கம். தங்க மாட மாளிகை இருக்கும், ஆனால் கதவு ஜன்னல் போட்டு மூடி வைக்கணுன்ற எண்ணமே இருக்காது. ஏன்னா திருறதுனா என்னன்னு அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, அவ்வளோ குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க சொர்க்கத்தில் எல்லோரும். அதனால தான் அவங்கள நாம் இந்த பூமி நரகமானப்புறம் கோயில் கட்டி கும்பிட்றோம். யார் அந்த அவங்க, எங்கே போனாங்க, எங்கேயும் போகல, மறுபிறவை எடுத்து எடுத்து இப்படி உட்காந்துட்டுருக்குறோம் நீங்களும் நானும். ஸோ நாம் இங்கேயும் வந்துடுவோம், மறுஜனம் எடுத்து வருவோம். சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே அவங்களுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வயோதிகர்களுக்கும் சரி. ஸோ அந்த உலகமே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாத ஒரு உலகம் முதல் 2100 வருஷம். அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும், மழை பெய்யினா பெய்ய நெல்லாம் நிற்கும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட எல்லாமே வேறு இருக்குது. ஸோ பஞ்சம் வர்றது, அதிக வெயில் வர்றது, கடுமையான புயல் வெள்ளம் வர்றது, சுனாமி நிலநடுக்கம் எதுவுமே இருக்காது, சதா காலமும் வசந்த காலம். அப்போ எப்படி இருக்கும் அந்த உலகம் யோசிச்சு பாரு. ஸோ வெறும் ஆனந்தம், ஆஹா ஆனந்தமேன்னு பாடுறாங்களே, அது உண்மையிலே அங்கே தான் பாடணும், நரகத்தில் போய் பாடிட்டு இருக்கிறோம் முட்டாள்தனமாக. ஸோ அந்த மாதிரி உலகத்தை விட்டு நாம் கீழே வந்தது காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் நம்மளை ஆத்மான்னு உணர்ந்தோம், உடல்னு நினைக்க மாட்டோம், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்னாலே அம்மா பிராமணன் உடலில் வந்தாலும் நமக்கு அம்மான்னு தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உடம்பு அவங்க கிடையாது, அதை இயக்கிற ஆத்மா தான் அவங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கும். அதனால் சரீர கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க, அதனால் காமம் இருக்காது, காமம் இல்லைனாலே கோபம் பற்று பேராச்சாங்காரம் இருக்காது.
நரகத்தில் வரும்போது என்ன ஆகிடுதுன்னு நான் ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்போ உடல்னு நினைக்கிறாங்க. உடல்னு நினைத்தாலே காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் அதுக்கு அடிமையாகிறாங்க. அதுக்கு அடிமையானாலே துக்கம் வந்துடுது. துக்கம் வரும்போது தான் கடவுளே நினைக்கிறாங்க. சொர்க்கத்தில் யாரும் கடவுளை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆனந்தம், துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்க. ஸோ இங்கே நரகத்தில் துக்கம் வந்த உடனே கடவுள் ஞாபகம் வந்துடுது. மதங்களை உருவாக்குறாங்க, வேதங்களை உருவாக்குறாங்க. ஆனால் மத தீர்த்தஸ்தலங்களை உருவாக்குறாங்க. ஆனாலும் துக்கம் மட்டும் குறையலை. துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனிதனுக்குள்ளே காமம் கோபம் இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. இதனால தான் துக்கம் வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு அடிப்படை காரணம் உடம்புன்னு நினச்சது. சொர்க்கத்தில் ஆத்மான்னு நினைக்கும்போது பாருங்கள், சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும். அதை விட ஆனந்தம் நான் ஆத்மான்ற அந்த உணர்வில் இருக்கும்பொழுது வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ அந்த தனக்குள்ளே இருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது நரகத்தில் வரும்போது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்துடும். அப்போ இந்த ஆனந்தத்தை வெளியில் தேடி எடுக்க முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியில் துக்கம் 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 இன்னும் துக்கம் இன்னும் துக்கம் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த ரகசியத்தை சொல்கிறார். கடைசின்னு ஒரு வருடம் கடவுள் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வந்து சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு தான் இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ கடவுள் இருக்கிற இடம் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். அங்கே தான் இருக்கிறாரு. அவரைத்தான் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிவனைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. உண்மையில் நாம், அதாவது நம்ம ஆத்மாக்கள், உடல் எடுப்பதற்கு முன்பு, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து வரும். வந்த ஆத்மா திரும்ப போகாது. ஒன்ஸ் பிறந்துட்டாலே மறுபிறவை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாருமே சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரமாட்டாங்க. ஒரு சிலர் லேட்டாக வருவாங்க, ஒரு சிலர் இன்னும் லேட்டாக வருவாங்க. இப்படிலாம் வரும். ஏன் அந்த வித்தியாசம்? ஏன்னா ஆரம்பத்தில் வரவங்க தான் சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் 2500 வருட சுகத்தை அனுபவிக்க முடியும். சொர்க்கம் முடிகிற நேரம் வந்தால், அல்லது நரகம் ஆரம்பிச்சப்புறம் வந்தால், நரகமே முடிகிற நேரம் வந்தால், ஏன்னா நரகம் முடியும் போதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் துக்கம். இப்போ இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நேரத்தில் வர ஆத்மா என்ன பெருசாக சுகத்தை அனுபவிச்சிட முடியும்? இல்லையா, துக்கம் தான் இருக்கும் பயங்கரமாக. ஆனால் இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் எல்லாரும் ஆரம்பத்தில் வரக்கூடாது? ஏன்னா சொர்க்கத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய ஜென்மம் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா, இறக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா மற்றும் குணங்கள் எப்படி இருக்குது, அதற்கேற்ற ஒரு குடும்பத்தில் தான் பிறப்போம். பயங்கர கோபமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கோபமாக எந்த நேரமும் எரிஞ்சு விழுற அப்பா அம்மாவுக்கு தான் பிறப்பீங்க. ஸோ ஏன்னா உங்கள் குணத்துக்கு ஏற்றது அது தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக நிறைய தானம் புண்ணியெல்லாம் பண்ணுறீங்கன்னா நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. நல்லா வேதங்கள் இதுலேயே மூழ்கி இருக்கிறீங்கன்னா வேதத்தை சொல்லக்கூடிய பிராமணர் வீட்டில் போய் பிறப்பீங்க. ஆனால் நரகம் அழிய போகிற நேரத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இப்போ உலகம் அழியும்போது எல்லாத்மாவும் மேலே போயிடும். அங்கேருந்து கீழே அதோடைய குணத்துக்கு ஏற்ப வரும். ஆனால் கலியுகத்தில் எல்லாம் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுல மூழ்கி இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் அப்படி இருக்கவே இருக்காது. அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா, ஆத்மாவுக்கு ஃபுல் சக்தி இருந்தால் இருக்காது. சக்தி குறைய குறைய தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழுது. காமத்தில் விழ விழ சக்தி இன்னும் அதிகமாக குறையும். அதனால் மீண்டும் மீண்டும் காமம் காமம் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலை. அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் எப்படி சொர்க்கத்தில் போய் பிறக்க முடியும்? இப்போ சொர்க்கத்தில் இருக்கிற அதே குணம் நமக்கு இருந்தால் தான் சொர்க்கத்தில் பிறக்க முடியும். ஏன்னா சொர்க்கத்தில் யாருக்குமே காமம்னா என்னென்னே தெரியாது. அப்போ எப்படி நம்ம அந்த நிலையை அடையிறது? காமத்தில் எப்பவுமே சிக்காதவர் சிவபெருமான் மட்டுமே. அதனால தான் காமத்தக்னீஸ்வரன் அவருக்கு பேர். காரணம், அவர் தான் பிறக்கலை, பிறந்தது தானே காமத்தில் விழுறதுக்கு. நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் அவர் பிறக்கிறதே கிடையாது. கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுறார். ஸோ அவர் எந்த உடலில் வந்தாரோ அவருடைய நினைவாக தான் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இறைவன் இந்த கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து நமக்கு கொடுக்குற ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, காமத்தில் எப்பவுமே சிக்காமல் நான்
இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் இல்லையா, கடவுள் மட்டும்தான் அப்படி இருக்கிறார். ஸோ அப்போ என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுளை நினைவு செய்தால் மட்டுமே காமத்தை வெல்ல முடியும். நாம் அவரை நினைக்க நினைக்க அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி வரும். எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி வரும். எந்த அளவுக்கு சக்தி வருதோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இறைவனை நினைக்கிறது அப்படின்னா என்ன? ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஓம் நம சிவாய சொல்கிறாங்க. ஸோ வெவ்வேறு மதத்தில் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகிடும்? சரி, ஏதோ ஒரு பாவனையில் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல சொல்லிட்டுருக்குறாங்க. ஓமுக்கு அர்த்தம் வந்து ஒரு 10 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா. ஒரு ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தமாக இருக்கும். ஸோ ஓம்னா நான் ஆத்மா, அவ்வளோதான். அதனால தான் நம்ம ஓம் சாந்தினா ஆரம்பிக்கல, நான் ஆத்மா, என்னுடைய குணம் அமைதி அப்படின்னு நம்மளை பற்றிய அறிமுகம் அது. அதேமாரி ஓம் நம சிவாய சொல்கிறாங்க. ஓம் நம சிவாயா, நான் ஆத்மா, சிவனாகிய உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஏன் நமஸ்கரிக்கணும், ஏன் வணங்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறார் அதனால தான். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ரகசியத்தை சொல்கிறது தான். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே போகிறதுக்கு அங்கே இருக்கிற குணம் உங்களுக்கு வேணும், அதுக்கு ஆத்மா தூய்மையாகணும், அதுக்கு எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நினச்சிட்டே இருக்கணும். இந்த ரகசியத்தை சொல்கிறார். சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, தினம் தினம் சொல்கிறார். அதுதான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக பாதிக்கப்படுது. ஸோ வெவ்வேறு விதமாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறார். ஸோ அதை கேட்க 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 நம்மளுடைய குணம் மாறும். கூடவே இறைவனையும் நினைக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய குணம் நம்மளுடைய குணமாக மாறிடும். இப்போ சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா கெட்ட பசங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா அந்த குணம் நமக்கு வந்துடும், நம்மளுக்கு எடுத்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல பசங்க கூட சேரணும், ஏன்னா அவங்களுடைய நல்ல குணம் உங்களுக்கு வரும். அது இருக்குது. ஆனால் யாருமே 100% நல்லவங்க கிடையாது. கலியுகத்தில் நல்லவங்களாகவே இருந்தாலும் திடீர்னு கெட்டவங்களாக மாறுவாங்க, மாறியே தீரணும், ஏன்னா இது கலியுகம். அப்போ எப்போவுமே நல்லவராக இருக்கிறவர், எப்போவுமே அன்பை மட்டுமே கொடுப்பவர் கடவுள் மட்டுமே. ஸோ அப்போ அவரோட வாழணும், அதுதான் நினைக்கிறது. இப்போ காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதிலும் குறிப்பாக ஒரு முந்தைய தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இப்போ எல்லாம் மோசமாகிட்டு வருது. அப்போ பார்த்திங்கன்னா முந்தைய தலைமுறையில் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வரைக்கும் பெண் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டான். அப்போ நிச்சயதார்த்தம் பண்ண உடனே அதிலிருந்து அவளுக்கு அந்த பையனுடைய ஞாபகமே வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், அப்போ ஃபோனெல்லாம் கூட கிடையாது. அப்போ அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயம் பண்ண உடனே அவளுடைய புத்தி ஃபுல்லாக, அதாவது அப்போ அந்த நொடியிலேருந்தே அவள் அவனுக்கு மனைவியாகவே இருக்கிற மனசார மனசில் மனசளவில். அதனால் அவள் சமைச்சாலும் யார் கூடயாவது பேசினாலும் அந்த கவனம் பார்த்திங்கன்னா அவன் கூடவே இருக்குது. இப்போ புத்தினால் அவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம இறைவனோடு வாழறது. இங்கே இறைவனோட நினைக்கிறதுன்றது இறைவனோட வாழறது. அப்போ கடவுள் வந்து ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் செம்பன் நிறமாக இருக்கும். இப்போ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணுன்றார். நாம் ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். ஏன்னா நான் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழியக்கூடிய உடல் நினைச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ முதல்ல நான் ஆத்மா பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறேன், அந்த பரந்தாமத்தில் தான் என்னோடய அப்பா இருக்கிறாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் அப்போ அந்த வெறும் ஒளிப்புள்ளி மட்டும் கிடையாது, அவருடைய குணத்தோடு நினைக்கணும். ஒருத்தருடைய குணம் அவங்க பேசும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்கு தான் முரளி கேட்கணுன்றது. ஸோ அதில் கடவுள் நம்ம கூட பேசிகிட்ருக்கிறார். ஸோ அதில் அவர் சொல்கிறார், அப்போ பாருங்கள், நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, இந்த உடம்பு கொடுத்தவங்க. ஸோ இந்த உடம்பு எடுத்த பிறகு தான் அவங்க நமக்கு அப்பா அம்மா. அதுக்கு முன்னாடி நமக்கு வேறு யாரோ அப்பா அம்மா இருப்பாங்க. நம்மளும் வேறு யாருக்கோ அப்பாவா அம்மாவாக இருந்திருப்போம். அப்போ இந்த ஒரு பிறவிக்கு தான் அவங்க அப்பா. ஸோ அதுலேயும் நீங்கள் எந்த அப்பாவுக்கு பிறக்கிறீங்க தெரியாது இல்லையா. பணக்கார அப்பாவுக்கு பிறந்தா ஓகே, நிறையா சொத்து இருக்கும். பிச்சைக்காரனுக்கு பிறந்திருந்தா அவன் என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? அப்படியே நீங்கள் பணக்கார அப்பாவுக்கு பிறந்திருந்தா கூட சொத்து பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா. சித்தப்பா பிரச்சனை வரும், அவங்க பங்காளி பிரச்சனை வரும், அடுத்தது நம்ம வரும்போது நிறைய பிரச்சனை வரும், அது இல்லாமல் கூட பிறந்தவங்களே பிரச்சனைக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படின்னு அர்த்தம் அந்த அப்பாவுடைய சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வருமானு தெரியாது, இல்லை நீங்களே கூட இறந்து போயிடலாம்.
அல்லது உங்கள் அப்பாவே ரொம்ப சின்ன வயசில் இறந்துடலாம். அப்போ சின்ன வயசில் இறந்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு போகும் கார்டுன்னு அந்த சொத்து. ஸோ அவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து உங்களுக்கு கொடுப்பாருன்றது டவுட்டு. இதுதான் இந்த உடலை பெற்ற அப்பா அம்மா கொடுக்குற சொத்து. ஆனால் கடவுள் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் கொடுக்குற சொத்து வந்து சொர்க்கம் கொடுக்குறார். எப்படி சொர்க்கத்தை கொடுக்குறாரு, உங்களோட குணத்தை மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு, உங்களை தூய்மையாக்கி தூய்மையாகிறதுக்கான வழியை சொல்லி குணமும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் வெறுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம போகிற எல்லா ஜென்ரல் வீடியோவும் அந்த ஞானத்துலேருந்து ஒரு துளியை எடுத்து தான் போடுறோம். அப்போ அதை கேட்க கேட்க நம்மளோட குணம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய குணம் பார்த்திங்கன்னா, இந்த உலகம் வந்து இப்போ மோசமாக இருக்குது, ஆனால் இதே ஒரு 20 வருஷம் முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. 50 வருஷம் முன்னாடி அதை விட நல்லா இருந்துச்சு. 500 வருஷம் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உலகம் அது, அந்த மாதிரி உலகத்துக்கு அனுப்புகிறார். அந்த உலகத்தில் இல்லைன்றதே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கவே தேவையில்லை, எதுக்கும். எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லாருக்கிட்டே அதிகமாக இருக்கும். மற்ற ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னும் ஒரு சிலர்கிட்ட இன்னொன்றும் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, ஏழையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகம் கொடுக்குறாரு. 2500 வருஷத்துக்கு 21 பிறவி, ஏன்னா அங்கே ஆயுள் 150 வருடம் இருக்கும் ஒரு பிறவிக்கு. இப்போ 2500 வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்குறார் சிவன். அதை யாரும் உங்ககிட்ட வந்து அபகரிக்க முடியாது. அங்கே வந்து இந்த மாதிரி சண்டை போடுறது, பாலிடிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. நிறைய இடம் இருக்கும், மக்கள் தொகையோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 9 லட்சத்தில் தான் இருக்கும் மக்கள் தொகை. இன்றைக்கி 1000 கோடி, எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அங்கே பயங்கர சுவையாக இருக்கும் கனி. இப்போ இருக்கிற கனிக்கும் அங்கே இருக்கிற கனிக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிற கனியுடைய சுவையில் 1/1000 கூட இங்கே இருக்கிற கனியுடைய சுவை இல்லை. அதேமாரி மலர்களின் வாசனையும், இங்கே இருக்கிற மலர்களை மாதிரி 1000000 மடங்கு அதிக வாசனை நிரம்பியதாக இருக்கும். மனிதர்களுடைய குணம் கேட்கவே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகு வந்துடும், இவ்வளோ நல்லா பேசுனாங்களா, இவ்வளோ நல்லா நான் ஒரு காலத்தில் பேசினண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தானே அங்கேருந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உலகம், அந்த மாதிரி உலகத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், காசு இருக்கிறவன் நிம்மதியாக இருக்கிறான்னா, எந்த அளவுக்கு அவனுக்கு காசு சேருதோ புகழ் சேருதோ அந்த அளவுக்கு அவன் நிம்மதி இழக்கிறான், பயப்படுறான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, கடந்த காலத்தில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அதெல்லாம் ஃபேமஸ் ஆன அப்புறம் வெளில வரும். ஸோ தினம் தினம் செத்துட்ருப்போம். ஏழைக்கு ஒரு கஷ்டம்னா பணக்காரனுக்கும் கஷ்டம். சொத்து வாங்கி போட்டோன்னா அந்த சொத்தை திடீர்னு ஒன்று கவர்மெண்ட் அபகரிச்சுக்கும், அல்லது அங்கே பக்கத்து பிளாட்டுக்காரன் அபகரிச்சிடுவான். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது, பயந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் சொர்க்கத்தில் யாரும் யாருடைய பிளாட்டும் அபகரிக்க மாட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறதில்ல, பணக்காரங்கன்னா அதிக டேக்ஸ் வரப்போகுது, அங்கே டேக்ஸே கிடையாது. இங்கே டேக்ஸ் போடுறதுக்காரன்னா அரசாங்கம் நடத்துறதுக்கு காசு வேணும். அங்கே ராஜா தான் இருக்குல்ல மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார், அப்புறம் அவருக்கு எதுக்கு டேக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ என்ன மாதிரி உலகம் பாருங்கள், பயங்கர அன்பாக இருப்பாங்க. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அங்கே இருக்கிற பறவைகள் உங்களுக்கு உங்களை மகிழ்விக்கவே அது இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான ஓசை இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு, உங்களை மகிழ்விப்பதற்காக இறைவன் படைத்தார். அதை தப்பாக பைபிளில் புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நமக்காக படிச்சிருக்காரோ அதனால தான் சாப்பிட்றோம். அடப்பாவே அப்பா அம்மா கூட நமக்காக தான் படிச்சார், விட்டால் அதையும் சாப்பிடுவீங்க பிள்ளைக்கு, சாப்பிட தான் போகிறாங்க அங்கே கடைசியில். ஏன்னா செஞ்ச பாவம் அப்படி இல்லையா, அதனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலை வரும். அதுவும் கருமீன் இல்லாமலாம் எனக்கு சாப்பாடே இறங்காது. அப்போ பக்கத்தில் அப்பா அம்மா இருப்பாங்க, அல்லது உங்கள் குழந்தை இருக்கும், அதை சாப்பிட்றது நடக்கப்போகுது. இது வந்து சாலமன் காலத்தில் நடந்ததாக பைபிளில் இருக்கும். அந்த சாலமன்லாம் அப்போ இருந்தவர் இல்லை, இப்போ இருக்கிறவங்க தான். இப்போ நடக்க போகிறத முன்கூட்டி எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகமே தீர்க்க தரிசன புஸ்தகம், அதை புரிஞ்சுக்கணும். நடக்க போகிற விஷயத்தை ஒரு கதை மாதிரி சொல்லிடுச்சு, மற்றபடி அதில் இருக்கிறது ஒன்றும் யாருடைய கதையும் கிடையாது, நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதுவும் சரி, ராமாயணம் மகாபாரதம் குரான் எல்லாமே சரி. அங்கே ஸ்கூல் கூட பார்த்திங்கன்னா கலைகளுக்கு தான் ஸ்கூல், பாடுறது ஆடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அதாவது இங்கே மனிதர்கள் அமெரிக்காவில் சூப்பராக இருக்கும், இமயமலையில் சூப்பராக இருக்கும், தேடி தேடி போகிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துடைய ஒரு சொட்டு அங்கங்கே இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உலகத்தையே நமக்கு கொடுக்குறாரு. அது வந்து எப்படி, அதுக்கேற்ற குணத்தை நம்மளை மாற்றி, அந்த குணம் வந்து ஒவ்வொரு பிறவியும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொர்க்கத்துலேருந்து அந்த குணம் நரகத்துலேயுமே வரும், ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்போ இப்போவுமே கூட ஒருத்தருடைய குணத்தை வச்சு தான்
அவர் பணக்காரராக ஆகிறது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அந்த குணத்தை கொடுத்தது கடவுள். நரகத்திலே வரவங்க கூட கடைசியில் உலக அழியும்போது தண்டனை அனுபவித்து தூய்மை ஆவாங்க. இப்போ தூய்மை ஆகிறதுனால்தான் அவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பிறக்க முடியுது. ஏன்னா இப்போ கலியுக இறுதியில் எல்லாம் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க, பாவத்தின் உச்சத்திலெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ தண்டனை கொடுத்து இந்த ஞானத்தை கேட்காதவங்களுக்கு, கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் பாவத்தை அழிச்சே ஆகணுமே, போய் குளின்றாரு. நம்மளாக குளிச்சுட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா தானே குளிப்பாட்டுவாங்க, அடித்து உதச்சி. ஸோ அந்த மாதிரி தூய்மையாக்கி அனுப்புகிறாரு. ஸோ தூய்மையானால் தான் அது எந்த அளவுக்கு அவங்க தூய்மையாகிறாங்களோ அந்த அளவுக்கு முன்னாடி. நரகமே கூட ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது இல்லையா? ஸோ நரகத்தில் முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே பிறப்பாங்க, பிறந்த சுகத்தை அனுபவிப்பாங்க. ஸோ எல்லோரும் அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு ஒரே காரணம் கடவுள் போட்ட பிச்சை. இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையை ஆக்கினா இருப்பார், அதனால தான். ஸோ அப்படிப்பட்ட அப்பா, என்றென்றைக்கும் அப்பா. நீங்கள் நாஸ்திகனானாலும் சரி எதுவானாலும் சரி, கொடுத்தது அவர் தான். அது நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ எல்லா பிறவிக்கும் நாம் அனுபவித்த அத்தனையும் கொடுத்தவர் கடவுள்னா, அந்த கடவுள் நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றேன்னா எவ்வளோ ஆனந்தம் வரணும். ஏன்னா அவர் என்னை மட்டும் படைக்கலை, அத்தனை பேரையும் அவர் தான் படைக்கிறார். அத்தனை பேரையும் படைக்கிற கடவுள் அத்தனை பேரையும் விட்டு என் சாப்பாடை சாப்பிட வராருன்னா எவ்வளோ ஆனந்தம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ஊட்டி விடுங்க. ஒவ்வொரு தடையும் சாப்பிடும்போது அப்படியே உயிரோட்டமாக நீங்கள் அவர் எந்த உடம்பில் வராரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் போய் பிரம்மா பாபா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், இமேஜஸில் போய். ஸோ அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம், சிவன் எந்த பிரம்மா உடலில் வராரு அப்படின்ட்டு. ஸோ அந்த உடம்பில் வராரு. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, சிவன் அவர் உடலில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, எப்பவும் அவர் உடம்பில் இருக்க மாட்டார், பட் வந்து வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வருவார். ஸோ அப்போ அந்த அந்த கண்ணை அந்த அந்த உடம்பை பயன்படுத்தி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது யார்? கடவுள். அதுதான் முரளின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், கடவுள் பேசுகிற அந்த முரளி. பேசிச்சு பாருங்க, இந்த உலகத்தையே கொடுத்தவர், 5000 வருஷம் அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், மறந்தே போயிட்டோம், அந்த நேரம் வந்து ஞாபகப்படுத்தி வராரு நம்ம கூட, எவ்வளோ ஆனந்தம். அப்போயே நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை, நீ தான் அப்பான்னு என்ன, நான் எப்படி நம்புறது? கடவுளோட புத்திசாலி, அவன் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறான், நீ நம்பாமலே இரு. உலகம் அழியும்போது கடைசியில் அலறு, ஐயோ சொன்னாங்களே சொன்னாங்களே. அதை தான் சாகும்போது சங்கரா சங்கரான்னு கதறது. என்ன பிரயோஜனம்? ஏன்னா அந்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் காமம் கோபம் கற்பழிப்பு எல்லாம் மோசமாக நடக்கும். டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, அந்த மாதிரி கொடூரமாக மாறிடும் உலகம் இன்னும் போக போக. அதுக்குள்ளே நம்ம போயிடணும் மேலே. ஸோ போயிட்டு இந்த பூமி சொர்க்கமாகும்போது வரணும், இன்னொரு பிறவி இங்கே எடுத்துடக்கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? பாவம் ஃபுல்லாக போயிடணும். ஸோ பாவம் அழியணும். கலியுகத்தின் எந்த விஷயமும் ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா கலியுகத்தின் விஷயம் எந்த விஷயம் உங்களை பிடிச்சி இழுக்குதோ அது உங்களை மீண்டும் கலியுகத்தில் பிறக்க வச்சிடும். ஸோ அதனால தான் கலியுகத்தின் நபர்களோடு பழகினாலும் புத்தி இறைவனோடு இருக்கணும். ஸோ அதுக்கு இறைவனோடவே நம்ம யாரோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்க ஞாபகம் தானே எப்பவும் இருக்கும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பண்ணலாம், ஒரு சின்ன விஷயம்னா இருந்தால் கூட அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணும். அது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், யாரோ ஒன்று. ஸோ அப்போ என்ன, அவங்களோட வாழ்ந்துட்டுருக்குறீங்க. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என்னோட வாழுங்க. இல்லை வீட்டில் இருப்பீங்க, கணவனோடு இருப்பீங்க, மனைவியோடு இருப்பீங்க, குழந்தையோடு இருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் ஒரு இன்விசிபிள் மேன் இருக்கிறார், கடவுள். அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வர்றது யார்? பிரம்மாவுடைய உடல், பாபானா அப்பா. ஸோ பிரம்மா அப்பான்னு சொல்லுவோம், சிவனே அப்பான் தான் சொல்லுவோம், சிவத்தந்தை. அப்போ பிரம்மா உடலில் வரார் சிவத்தந்தை. பிரம்மாவின் உடலில் வர்றதுனால பிரம்மா ஆணாக இருந்தாலும் நமக்கு தாய். ஏன்னா அப்பா தாய் மூலமாக தான் குழந்தைய பெற்றெடுப்பார் இல்லையா? இங்கே இறைவன் நம்மளை தத்தெடுக்கிறார் அவருடைய வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ பிரம்மா மூலமாக நம்மளை தத்தெடுக்கிறதுனால பிரம்மா நமக்கு அம்மாவாக ஆகிறாங்க. ஸோ அதான் அப்போ பிரம்மா உடம்புல தான் சிவன் வரார், அதனால தான் அம்மையும் அப்பனும் அம்மையப்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே உடலில் தான் ரெண்டு ஆத்மாவும் இருக்குது, பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது, சிவபரமாத்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ ஆனந்தமான விஷயம் இல்லையா? ஸோ அப்போ உயிரோட்டமாக அவர் நம்ம முன்னாடி உட்காந்துட்டுருக்கிறாரு அப்படின்ற அந்த அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அது கற்பனை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் பண்ண பண்ண இல்லையா? இப்போ உங்கள் அம்மா வந்து
இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவங்கள நீங்கள் நினைக்கிறது கற்பனை தான், ஆனால் அது வந்து மற்றவர்கள் நினைத்தால் அது கற்பனை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அன்பு பாச பிணைப்பில் நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு கற்பனை மாதிரியே இருக்க, நிஜமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடவுளை நாம் நினைக்கிறோம். ஏன்னா கடவுளை எப்போவுமே யாருமே பார்த்தது கிடையாது, அவர் ஒய்ப்பிள்ளை தான். இப்போ கூட கடவுளை பார்க்கறது முடியாது, அவர் ஒருத்தர் உடலில் வர்றார், அந்த உடலை தான் பார்ப்பீங்க. ஆனால் பேசிகிட்டு இருக்கிறது கடவுள்ன்றது அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஞானம் எந்த வேதத்துலேயும் கிடையாது இல்லையா? நான்கு யுகங்கள் இருக்கும், ஆனால் மொத்தமே 5000 வருஷம்னு சொல்லியிருக்காது, அதெல்லாம் லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு ஒன்றுக்கு பின் முரணாகவே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி இருந்தோம். நாம் கடவுள் நம்மளை எடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி மாத்திரார். ஏன்னா அந்த வாழ்ந்த தேவதைகளுக்கு தான் நரகத்தில் கோயில் கட்டுறாங்க இல்லையா? சொர்க்கத்தில் பூஜைக்குரியவராக உயிரோட்டமாக இருப்போம், நரகத்தில் நம்மளுடைய சிலைக்கு பூஜை நடக்கும். ஸோ நம்ம கீழான நிலையை அடைஞ்சிடும், ஏன்னா காமத்தில் விழுந்துடுறதுனால. ஆனால் நம்ம தூய்மையாக இருந்ததுடைய நினைவாக அதை தான் இவங்க கும்பிடுறாங்க. எதுக்கு மரியாதை? அந்த தூய்மைக்கு மரியாதை. ஸோ காலைல சமைக்கிறது மட்டும் இல்லை, எப்போவுமே கடவுளுக்கு ஊட்டி விடுங்க. அப்போ கடவுளுக்கு பிடித்த உணவு என்ன? பிடிக்காத உணவு அசைவம் பிடிக்காது, ஏன்னா ஒரு உயிரை கொள்வது பாவம். அடுத்தது பூண்டு வெங்காயம் பிடிக்காது. கடவுளுக்கு பிடிக்காதுன்றத விட சொர்க்கத்தில் அதை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் இருக்கிற குணம் தானே உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அது ரெண்டுத்தையும், மாமிசம் பூண்டு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சமைச்சாலும் இறைவன் சாப்பிடுவார். உப்பு இல்லாட்டினாலும் சரி, புளிப்பு இல்லாட்டினாலும் சரி, காரம் இல்லாட்டினாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் உங்கள் அன்பை பார்க்குறார். அப்போ கடவுளுக்கு தத்ரூபமாக நீங்கள் உள்ளபூர்வமாக முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஊட்டி விடுறீங்கன்னா மானசீகமாக உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும், கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் ஊட்டி விடுறது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு ஊட்டி விடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு ஊட்டி விடுங்க மனசால். அதேமாதிரி அடுத்தது நீங்கள் உங்கள் வாயில் சாப்பாடு வைக்கும்போது கடவுள் எனக்கு ஊட்டி விடுறார், அவர் மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடுறார். ஆக்சுவலாக உண்மையிலே கடவுள் பிரம்மா உடலில் இருந்து நிறைய குழந்தைங்கள மடியில் உட்கார வச்சு ஊட்டி விட்டுருக்கார். எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, ஏன்னா இறைவன் வந்து 1936லேருந்து வரார். ஸோ இப்போ அந்த பிரம்மா சரீரம் விட்டு ஒளி உடலில் இருக்கிறார். ஸோ இப்போ வேறு ஒருத்தவங்க உடலில் வர்றாரு, பட் அந்த பிரம்மா உடலில் இருக்கும்போது குழந்தைங்கள மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடுவார். ஸோ நம்மளும் அந்த பாக்கியம் அடைஞ்சிருக்கலாம், ஏன்னா முன் ஜென்மத்தில் 1936னா முன் ஜென்மத்தில் இறைவனுடைய நேரடி குழந்தையாக இருந்து இறைவன் மடியில் உட்காந்தே நம்ம இறைவன் நமக்கு ஊட்டி விட்டுருக்கலாம், அந்த பாக்கியம் இருந்திருக்கு. ஆனாலும் இப்போவும் அந்த அன்பை நாம் உணர முடியும். நாம் அவருக்கு ஊட்டி விடும்போது மானசீகமாக அவர் நமக்கு ஊட்டி விடுறது. அப்போ சாப்பாட்டில் உப்பு இருக்கா, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க, சாப்பிட்றது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏன்? ஏன்னா கடவுளோடு சாப்பிட போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் எல்லோரும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றோம், அந்த ஒரு ஆனந்தம். அது சாப்பாடு பழைய சோறாக இருக்கும், எதாவது அதெல்லாம் கவலை கிடையாது, அந்த அந்த கூட இருக்கிற அந்த ஆனந்தம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? பெரும்பான்மையானவர்களுக்கு என்னை அடையாளம் தெரியாது, அவங்களு எனக்கும் அவங்கள அடையாளம் தெரியாது. ஆனால் கடவுள் எப்போவுமே இருக்கிற, இப்போ போய் வாங்க எல்லோரும் ஒன்றா வாங்கினா சிரிப்பாங்க இல்லையா? ஆனால் கடவுள் வருவார், கள்ளங்கப்படம் மற்றவர். ஸோ அவருக்கு ஊட்டி விடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உங்களுக்கு எதிரியே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லோரையும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுற வாத்தியார் கூட எதிரியாக நினைக்க மாட்டீங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி எல்லாரோடையும் சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு எதிரிகள் வந்திருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களில் இருக்கலாம், யாரோ. ஆனால் எல்லாருமே அந்த குழந்தை பருவத்தில் அந்த அன்பை உணர்ந்து தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் இருந்து தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் அந்த ஊட்டி விடும்போது அவ்வளோ அன்பாக இருந்துச்சு இல்லையா? எப்போவுமே ஊட்டி விடும்போது அந்த அன்பை நீங்கள் உணர முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ பிடிக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அவங்க உங்களை வெறுக்கிறாங்க, அல்லது நீங்கள் வெறுக்கிறீங்க, எப்படியாக இருந்தாலும் அவங்கள மானசீகமாக உங்கள் முன்னாடி வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. எப்படி காலேஜில் ஸ்கூலில் குழந்தைங்க ஊட்டி விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊட்டி விடுங்க. அப்போ அவங்க அதாவது மறப்போம் மன்னிப்போம்னு ஈஸியாக சொல்கிறாங்க, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான துரோகம்லாம் பண்ணால் மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அப்போ மனசுக்கு வந்து அது நினைச்சாலே கோபம் வருது. இப்போ மனசுக்கு அதை சாந்தப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் மன்னிக்கவும் மறக்கவும் முடியும். அப்போ என்ன பண்ண, சாந்தப்படுத்தும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி சாந்தப்படுத்தலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஊட்டி விடும்பொழுது
அந்த அன்பை உணரும்படி. அவங்க இல்லையா என்னை நேற்று வரைக்கும் கண்ணாப்புனான்னு திட்டுன அந்த வாய் என்கிட்ட அன்பாக இந்த உணவை எடுத்துக்குது அப்படின்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி அன்பாக ஊட்டும்போது அவங்களுக்கு அது டச் ஆகும். திடீர்னு உங்கள் மேலே இருந்த அந்த நெகட்டிவ் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களை பற்றி நல்ல எண்ணம் வரும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படி எல்லாருக்கும் ஊட்டி விடுங்க மனசால். எல்லாருக்கும் ஊட்டி விடுற அளவுக்கு பொருளாதாரம் பத்தாது. அது மட்டும் இல்லை, இப்போ லாக்டவுன் வேறு இல்லையா, அது தப்பு, ஊட்டி விடக்கூடாது, ஸ்தூலமாக ஊட்டி விடக்கூடாது. நான் சொல்கிறது இங்கே மானசீகமாக தான் ஊட்டி விட சொல்கிறேன். யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எதிரி ஜென்ம விரோதியாக இருக்கட்டும், ஊட்டி விடுங்க. நீங்கள் சாப்பிடும்போது கடவுளுக்கு ஒரு வாய், அடுத்தது கடவுளே உன்னுடைய குழந்தைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஊட்டி விடுங்க. அதில் துக்கம் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நல்ல டேஸ்ட்டாக ஊட்டி விடுங்க, ஏன்னா உங்களுக்கு அதிக அன்பு தேவை. அந்தளவுக்கு அதிக அன்பை நீங்கள் கொடுக்கும்போது தான் அவங்கள பற்றி உங்களுக்குள்ள அந்த கசப்பான உணர்வு அப்படியே மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க எங்கெங்கே எப்படி எப்படி வளர்கிறாங்களோ அதுக்கேற்ப அவங்களுடைய மனநிலை மாறிடுது இல்லையா. அவங்களுக்கு இந்த உண்மையை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை. என்ன பண்ணுறது, அவங்க செஞ்ச பாவம் அங்கே பிறந்திருக்கிறாங்க. நம்ம என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல, இறைவனுடைய ஞானம் கிடச்சிருச்சு. ஸோ இறைவனுடைய ஞானம் சொல்கிறதே வந்து ஒரு ஆத்மா நல்ல சக்திசாலியாக இருக்கும்போது, சொர்க்கத்தில் ஏன் சக்திசாலியாக இருக்க, ஆத்மான்ற உணர்வில் இருக்குது, பூர்வ மத்தியில் அவங்க கவனம் வந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய புத்தி நல்லா வேலை செய்யும். கலியுகத்தில் எங்கே இருக்க கவனம் கீழே வந்துடுச்சு, காமத்திலேயே மூழ்கி கிடக்குது. இப்போ காமத்தில் மூழ்க மூழ்க புத்தி வேலை செய்யாது. ஸோ அது வேலை செய்யாத காரணத்தினால அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தை ஏன் இப்படி பேசுகிறாங்க, இப்படி இல்லாமல் பேசுவாங்க, இப்படி இல்லாமல் பேசுனா துக்கம் வரும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு நினைப்போம். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க, அவங்க மேலே குறை சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க பண்ணுற தப்புனே அவங்களுக்கே தெரியல, காரணம் சக்தி இல்லை. ஸோ அவங்களுக்கு சக்தி இல்லைன்றதை மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி அவங்க என்னை இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்க கிடையாது. என்னோடய சகோதரர், என்னோடய அன்பான சகோதரர், அவங்க எவ்வளோ திட்டினாலும் நான் அதை விட அதிகமாக அவங்கள நேசிக்க தான் செய்வேன் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஸோ அந்த அன்பு வர்றதுக்கு ஊட்டி விடுங்க இல்லையா, இறைவனுக்கு ஊட்டி விடுங்க. இறைவனை உங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி மற்றவர்களுக்கும் ஊட்டி விட சொல்லுங்கள். உங்கள் முன்னாடியே இல்லையா, ஒரு மணியில் ஒரு இறைவனுடைய ஒரு மடியில் நான் உட்காந்துட்ருக்குறேன், இன்னொரு மடியில் நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அல்லது உங்களை யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் இறைவன் ஊட்டி விடுறார். ரெண்டு பேரும் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள். அப்போ தானாகவே அந்த வெறுப்புணர்வு எல்லாமே போயிடும். ஸோ அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அப்படி பெரியவங்களாக ஊட்டி விட கஷ்டமாக இருக்கா, அவங்கள அப்படியே சுருக்கிடுங்க, குழந்தையாக்கிடுங்க, குழந்தையாக்கி ஊட்டி விடுங்க, எதிர உட்கார வச்சு ஊட்டி விடுங்க. இதில் மட்டும் கவனம் வைங்கலாம். எம்ஜிஆர் வந்து நான் தனியாக சாப்பிட மாட்டேன், அஞ்சு பேராவது வேணுன்றார் இல்லையா, நமக்கு அப்படி அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்போ அதுக்கு தேவையில்லை, மனசார இல்லையா, மனசார மனசால் ஊற்றி விடுறோம். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்கள் வீட்டிலே கூப்பிட்டு வச்சு கூட சாப்பாடு போட்டு அவங்கள திருப்திப்படுத்துங்க. ஆக்சுவலாக இதற்காக தான் திருமணம் இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு ஊரை கூட்டி பண்ணுறது இந்தியாவில் இந்துக்கள் கிட்ட தான் இருக்குது அது. ஸோ இந்தியாவில் இருக்கிறனால மற்ற மதத்தினருக்கும் இருக்குது. மற்ற நாடுகளை பார்த்திங்கன்னா இவ்வளோ கும்பலாக கிராண்டாக திருமணம் நடக்காது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம். ஸோ அப்போ காரணம் என்னென்னா, நம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுல எனக்கு ஆனந்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஆரம்பித்த காலகட்டத்தில் மக்கள் வந்து நல்லா இருந்தாங்க, அதனால் நன்றி உணர்வோடு இருந்தாங்க. உண்மையிலே அது சாப்பாடு வாயில் எடுத்துகிட்டு போகும்போதே அவன் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பாடே சரியில்லையான்னு பக்கத்தில் பேசுகிறாங்க. சாப்பிட்றதுக்காக நீங்கள் போனீங்க அல்லது உங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாங்களா, ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, கம்முன்னு ஆசீர்வாதம் பண்ண மட்டுமே, அதனால் சாப்பாடு போடுறாங்க. நம்ம அதில் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கடைசி நேரத்தில் உண்மையான சாப்பாடு போட்டால் கூட அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு டவுட்டு. ஆனால் உள்ளபூர்வமாக, ஏன்னா அங்கே உள்ளபூர்வமாக சாப்பாடு போடுறாங்களோன்றதும் தெரியாது, அது ஒன்று இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சுத்தமாக சமைப்பாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம், எப்படி இருந்தாலும் சுத்தமான எண்ணத்தோடு சமைச்சிருக்க மாட்டாங்க. டிவியை நினச்சிக்கிட்டு, வீட்டில் நடந்த சண்டையை நினச்சிட்டு, அரசியலை நினச்சிட்டு இப்படி தான் சமைப்பாங்க. அது எல்லாம் விஷம், அந்த வீண் எண்ணம். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகிறது,
ஸோ அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ கூட வைஷ்ணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல பழக்கம். ஏன்னா யாருடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் அன்னம் பொ எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஊட்டி விடும்போது அவங்க என்னுடையவர்கள் அப்படின்ற அன்பு வரும். அந்த அன்பு வந்துருச்சுனாலே அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்ற அந் அப்படி எடுத்துக்கிற உணர்வே உங்களுக்கு அப்போ தான் வரும். முதல்ல அன்பு வரணும், அன்பு வந்த பிறகு தான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் எல்லோருக்கும் மனசால் ஊட்டி விடுங்க, துக்கம் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஊட்டி விட்டுக்கிட்டே இருங்க, அவ்வளோ அன்பாக. அப்போ நான் சகோதரன் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓம் சாந்தி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் எல்லா சகோதர சகோதரிகளோடும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனைத்து மதங்களின் ஒரே கடவுளான சிவபெருமானுடைய அன்பு மாணவன் மற்றும் அன்பு புதல்வன் பி கே சரவணகுமார். ஓம் சாந்தி.